ஹாய் வியூவர்ஸ், இது விஷாலி பியூட்டி அண்ட் ஃபேஷனோட நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நைட் ரொட்டீன் கேர் பற்றி நான் சொல்லலான்னு இருக்கேன். நான் அப்போதான் பார்லர் முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்தோடனே என்ன செய்வேன்னா ஃபேஸ் வாஷ். என் கஸ்டமர்ஸ்க்கு நான் எப்போவுமே சொல்கிறது ஐஸ் க்யூப்ஸ் வந்து நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு படுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்ளை பண்ணுறது எப்படி ரொட்டீன் பண்ணுறதுன்னு, நைட் எப்போவுமே வந்து எப்போவுமே மார்னிங் ஆகட்டும் நைட் ஆகட்டும் சிடிஎம் பண்ணிக்கோங்க. சிடிஎம் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. சிடிஎம் பண்ணாமல் நீங்கள் எப்போவுமே இருக்காதீங்க. அதேமாதிரி நான் அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் அப்போ தான் வந்திருக்கேன். வந்தோடனே கை கால் கழுவியாச்சு. இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஐஸ் க்யூப்ஸ் வந்து எப்படி ரொட்டேட் பண்ணுறதுன்னு நான் அப்போ காமிக்க போகிறேன். நான் ஃபஸ்ட்டு கிளென்சிங் பண்ணிவிட்டு வந்துடுறேன். வந்தோடனே உங்களுக்கு வந்து ஐஸ் க்யூப்ஸ் வச்சு எப்படி ரொட்டேட் பண்ணுறதுன்னு நான் அப்போ காமிக்கலாம். ஓகேங்களா? அப்படின்னா நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டவல் வந்து எப்படி எப்போவுமே ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரப் பண்ணக்கூடாது, ஒத்தி எடுக்கணும். எப்போவுமே நைட்டும் ஆகட்டும் மார்னிங் ஆகட்டும் சிடிஎம் பண்ணிக்கோங்க. சிடிஎம் பெஸ்ட்டு, ரொம்ப பெஸ்ட்டு உங்களுக்கு. அப்போ கிளென்சிங் பண்ணியாச்சு. இப்போ ஐஸ் வந்து ஐஸ் மசாஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ நார்மல் வாட்டரில் தான் நான் ஐஸ் மசாஜ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த நார்மல் வாட்டர்லேயே உங்களுக்கு ஐஸ் மசாஜ் எதுக்கு பண்ணுறோன்னா இந்த ஓப்பன் போர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்துக்கோங்க, ஐஸ் க்யூப்ஸ் எடுக்கிறேன். டன் 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 வந்துடுச்சு. ஒரு டிஷ்யூ வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் க்யூப்ஸ் வச்சுட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஓ, ரொம்ப கூலிங்காக இருக்குது. நல்லா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இந்த வேறு மழை பெய்யுதா, கூலிங்காக இருக்குது ரொம்ப. அதே மாதிரி கண்ணுக்கும் பண்ணலாம். ஆனால் ஃபேஸ்க்கு பண்ணுற ஐஸ் க்யூப்ஸ் வந்து கண்ணுக்கு வேணாம். நார்மலாக இருக்க ஸ்கின்னுக்கு வேணால் அதே ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து கண்ணுக்கும் பண்ணிக்கலாம். பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா கண்ணுக்கு அதே ஐஸ் க்யூப்ஸ் போடாதீங்க. அதே மாதிரி நெக்குக்கு வந்து தனியாக ஐஸ் க்யூப்ஸ் வச்சுக்கோங்க. நெக்கு, ஃபேஸு எல்லாமே எப்போவுமே டெய்லி வந்து இந்த மாதிரி நைட்டு நீங்கள் கேர் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கின்னு ப்ளட் சர்க்குலேஷன் வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஐஸ் க்யூப்ஸ் எடுக்கிறேன். இது எதுக்குன்னா கண்ணுக்கு. கண்ணு பார்த்திங்கன்னா இந்த ரத்த ஓட்டம் நம்ம கொடுக்க கொடுக்க நம்ம நிறைய டைம்ஸ் சிஸ்டம் பார்ப்போம் இல்லையா, ஃபோன்ஸ் பார்ப்போம், வேலை பார்க்குறதுல வந்து உங்களுக்கு அந்த ரத்த ஓட்டம் அப்படியே இதாக இருக்கும். நம்ம அப்படியே ரைட்டாக ரொட்டேட் பண்ணிட்டிங்கன்னா அந்த ரத்த ஓட்டம் வரும் உங்களுக்கு. நல்லா நீங்கள் மசாஜ் கொடுக்க கொடுக்க ப்ளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். இந்த ஓப்பன் போல்ஸு, ஸ்கின் டைட்னிங்கு எல்லாமே உங்களுக்கு இந்த ஐஸ் க்யூப்ஸில் இருக்குது. இது மாதிரி நெக்குக்கு கூட கொடுத்துக்கலாம். இன்னொரு ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து நான் லிப்ஸுக்கும் கொடுக்குறேன். சில் சில் கூல் கூல். நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா கூலிங்காக இருக்கும் ரொம்ப. கொஞ்ச நேரம் இப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் வெயிட் பண்ணிக்கலாம். நான் அப்போவே வெயிட் பண்ணிடுறேன். ரொம்ப கூலிங்காக இருக்குது. நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம். நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னாவே ஐஸ் க்யூப்ஸ் ரொட்டேட் பண்ணோடனேவே ஸ்கின் பார்த்தீங்கன்னாவே கொஞ்சம் அப்படியே பிரைட்னஸாக இருக்கும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டில் நைட் க்ரீமோ ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே படுத்துக்கலாம். உங்களுக்கு அந்த ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக டச்சிங் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். அந்த ஓப்பன் போல்ஸ் டைட் பண்ணது, அந்த ஸ்கின் டைட்டிங் ஆனது உங்களுக்கு தெரியும். க்ளோவாக இருக்கிற ஸ்கின் வந்து எவ்வளோ க்ளோவிங்காக இருக்குதுன்னு.
இது டெய்லியாக ரெகுலராக வந்து நீங்கள் வந்து நைட்டு வந்து நைட் மார்னிங் வந்து சிடிஎம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நைட்டும் சிடிஎம் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஐஸ் கியூப்ஸும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் ஐஸ் கியூப்ஸ் கொடுத்த அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நைட் க்ரீம் எதானு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் படுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க ஐஸ் கியூப்ஸோட மசாஜு. இதுவும் நிறையா ஐஸ் கியூப்ஸோட மசாஜு நான் சொல்ல போகிறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஐஸ் கியூப்ஸ் மசாஜு, ரொம்ப பெனிஃபிட்டான இருக்கும் மசாஜு. நீங்கள் கொடுத்து பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விஷாலி பியூட்டி அண்ட் ஃபேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ விவர்ஸ்.